ஸோ இன்றைக்கி வந்து அவங்க எல்லாரோடையும் ஒரு வீக்கெண்ட் ஈவினிங் ஷேர் பண்ண போகிறேன். ஸோ இதான் நாங்கள் வாங்கியிருக்க ஸ்ட்ரோலர். R4 ராபிட் போனதுக்கு ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கார்த்திக் இப்போலாம் வந்து மாற்றதே இல்லை, பயங்கர பிஸியாக இருக்காங்க. அப்படி இப்படி கூட வீடியோ பார்க்க வரதே இல்லை. எப்போ உங்களை பேக் டு ஃபார்ம் எதிர்பார்க்கலாம் பழைய மாதிரி? எது 1 இயரா? ரெஸ்டாரண்ட்ல இருக்கோம் சேட்லி. இதுதான் ஓவரா எக்ஸ்பெக்ட் பண்ணி போறதில்லை எங்கேயும். பயங்கரமா அழுவான், திடீர்னு அவரே வந்து கவுந்துட்டாரு, எக்ஸ்பெக்டே பண்ணல. நல்லாதான் ஒர்க் ஆயிருக்கு இந்த மேட். ஆக்சுவலா வெல்கம் பேக் டு அவர் சேனல் டூடில் டைரி. ஸோ இன்னைக்கு வந்து உங்கள் எல்லாரோடையும் ஒரு வீக்கெண்ட் ஈவினிங் ஷேர் பண்ண போகிறேன். ஸோ டைம் பார்த்தீங்கன்னா 3:30 கிட்ட ஆகுது. வியன் வந்து தூங்கிட்டு இருக்கான். ஸோ வியன் வந்து கொஞ்சம் லாங் ஹார்ஸ் தூங்குற டைம் இது. ஸோ மோஸ்ட் ஆஃப் த டைம் வந்து ஒரு 1:30 இல்லை 2:30 தூங்குனா அப்படின்னா ஒரு 3:30-4 வரைக்கும், சம்டைம்ஸ் 5 வரைக்கும் கூட தூங்குவான். அப்போ வந்து என்னோடய எடிட்டிங் ஒர்க்லாம் ரொம்ப மும்முரமாக பார்ப்பேன். ஸோ இன்றைக்கி வந்து ஆக்சுவலாக ஒரு ரீல் ஒன்று எடுக்க வேண்டியிருந்துச்சு, அதை எடுத்துகிட்டு வந்துட்டு அதை எடிட் பண்ணிகிட்ருக்கேன். மீன்வைல் இன்றைக்கி வீடியோ அப்லோட் இருக்குது, ஹாஸ்பிட்டல் பேக் பேக்கிங் வீடியோ ஆல்ரெடி பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அதை குயிக்காக ரெடி பண்ணோம், அதுக்கப்புறம் அப்லோட்க்கு வந்து டைம் செட் பண்ணேன் அப்படின்னா கரெக்டாக இருக்கும். ஸோ என்னோடய வீடியோஸ் வந்து மோஸ்ட்டாக 6:00 வரும், சம்டைம்ஸ் 7:30 கூட ஆயிருக்கு, பட் மோஸ்ட் ஆஃப் த டைம் வந்து 6:00 தான் என்னோடய அப்லோட் டைம். ஸோ ஈவினிங் ஆனாலே எங்களோட மெயின் ரொட்டீன் ஒன்று இருக்குது, அதை மறக்காமல் ஃபாலோ பண்ணிட்டுருக்கோம். என்னென்னு பார்த்தீங்கன்னா, லாஸ்ட் வீக் வந்து ஸ்ட்ராலர் வாங்கியிருந்தோம் வியனுக்கு. ஸோ அதில் கண்டிப்பாக வந்து ஒரு டெய்லி வாக்கிங் கூட்டிகிட்டு போயிடணும். ஏன் அப்படின்னா அது பழகணும் அப்படிங்கிறதுக்காக தான். ரொம்ப பயந்தோம் ஒரு வேலை உட்கார மாட்டானோ அப்படின்னு, பட் தேங்க்ஃபுல்லி எங்களுக்கே சர்ப்ரைஸ் தான் அது, நல்லாவே கோஆப்ரேட் பண்ணுறான். ஸோ அதில் வந்து அவன் மறந்துடாமல் இருக்கணும், அவனுக்கு பழக்கம் இருக்கணும் அப்படின்னு எவ்ரிடே வந்து வாக்கிங் கூட்டிகிட்டு போகிறோம். ஸோ எப்போவுமே வந்து டீ குடிச்சிட்டு அப்படி தான் போவோம், பட் வந்து சும்மா வெளியே போகலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ வாக்கிங் கூப்பிட்டு போயிட்டு அதுக்கப்புறமா வந்து கிளம்புவோம். அதுக்கு முன்னாடி ஸ்ட்ராலர் பற்றி நான் உங்களுக்கு குயிக்காக வந்து ஒரு ரிவ்யூ கொடுத்துட்றேன். நாங்கள் வாங்கியிருக்க ஸ்ட்ராலர் R4 ராபிட் பிராண்டில். ஸோ வியன் வந்து இப்போ 3 மந்த்ஸ் தான் அப்படிங்கிறனால உட்காரலாம் வைக்க முடியாது, அதனால 3 பொசிஷன் இருக்க மாதிரி பார்த்தோம். ஸோ ஆல்மோஸ்ட் எல்லா ஸ்ட்ராலரும் இப்படி தான் வருதுன்னு நினைக்கிறேன். ஸோ படுக்க வச்சுக்கலாம், சீட் இன்க்ளைண்டாக வச்சு சாஞ்ச மாதிரி உட்கார வச்சுக்கலாம், இன்னொன்று வந்து ஸ்ட்ரெயிட்டாக உட்கார வச்சுக்கலாம். ஸோ ஸ்ட்ரெயிட்டாக உட்கார வச்சுக்கிறதுலாம் ஃபியூச்சர் யூஸ்க்கு தான் தேவைப்படும், இப்போதைக்கு படுக்க வைக்கிற மாதிரி தான் இருக்கும். ஸோ இங்கே வந்து சின்னதாக புள்ளி மாதிரி கொடுத்துருப்பாங்க, ஸோ இப்படி உட்கார வச்சுக்கலாம் அண்ட் ஸ்ட்ரைட்டாக உட்கார வச்சுக்கலாம். ஸோ நாங்கள் வாங்கும் போது ரெண்டுமே கம்பேர் பண்ணுவோம், R4 ராபிட், லவ்லவ், இது ரெண்டுமே ஈக்குவலாக இருந்துச்சு, சேமாக சில டிஃப்ரென்ஸ் தான் இருந்துச்சு. ஸோ மெயினாக இது வாங்கினதுக்கான ரீசன் பார்த்தீங்கன்னா, இந்த ஹேண்டில் இருக்கு இல்லையா, இதை வந்து ஃப்ரண்ட்லேயும் வச்சுக்கலாம் அண்ட் பேக்லேயும் வச்சுக்கலாம். ஃப்ரண்ட்டில் வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம இப்படி பேபியை பார்த்துட்டே வந்து வாக் பண்ணிட்டு போகலாம். ஸோ தட் நியூ பார்ன்க்குலாம் வந்து ஒன்றுமே தெரியாது, புதுசாக இருக்கும்ல. ஸோ அவங்கெல்லாம் வந்து ஓகே ஃப்ரண்ட்டில் வந்து நமக்கு தெரிஞ்சவங்க இருக்காங்க அப்படின்னு ஒரு ஃபீல் இருக்கணும், அதுக்காக தான் வந்து இந்த மாதிரி பார்த்து வரணும். வேண்டாம் அப்படின்னா பேக் சைடும் வச்சுக்கலாம் அண்ட் இந்த சன்ஷீல்டும் கொடுத்துருந்தாங்க, கவர் பண்ணிக்கலாம் அண்ட் லுக் த்ரூ விண்டோ. ஸோ பின்னாடி இருக்கோன்னா இங்கேருந்து வந்து அவங்கள பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி எல்லா ஆப்ஷன்ஸும் வந்து இந்த R4 ராபிட்லேயும் லவ்லாப்பில் இருக்க ஒரு மாடல்லையும் தான் இருந்துச்சு. ஸோ லவ்லாப் ஏன் போகல அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லவ்லாப் ஆக்சுவலாக இதை விட பயங்கர ஸ்ட்ராங்காகவே இருந்துச்சு, பட் என்ன பிரச்சனை அப்படின்னா லவ்லாப் வந்து கொஞ்சம் பெருசாக இருந்துச்சு, இந்த ஸ்பேஸ்லாம் வந்து ரொம்பவே பெருசாக இருந்துச்சு.
இப்பவே வந்து வியனை இதுல உட்கார வச்சா அவன் வந்து இந்த சைட் அந்த சைட் போகிறதுக்கு சான்சஸ் இருக்கு. சோ லெவல் அப்னா இன்னும் பிராடா இருந்துச்சு. சோ நம்ம வச்சு வாக் பண்ண பண்ண ரொம்ப இப்படியும் அப்படியும் மூவ் ஆவாங்க. சோ அவங்களுக்கு வந்து அது கம்ஃபர்டபுளா இருக்காது. இது வந்து கொஞ்சம் காம்பாக்டா இருந்துச்சு, எங்க வேணாலும் வந்து அப்படியே புந்து புந்து போயிடலாம். சோ அதுக்குதான் வந்து மெயினா இதை சூஸ் பண்ணும். அண்ட் கார்ல வைக்கவும் இது கரெக்டா இருக்கு. லெவல் அப்னா இன்னும் கொஞ்சம் ஸ்பேஷியஸா இருக்கும், அவ்வளவுதான் வந்து டிஃபரன்ஸ். மற்றபடி எல்லா ஃபீச்சர்ஸும் வந்து சேம் தான். ஸோ இங்கே ஃபுட் ட்ரே மாதிரி கொடுத்துருக்காங்க, வாட்டர் பாட்டில், அண்ட் கீழே வந்து ஒரு பேஸ்கெட் மாதிரி கொடுத்துருக்காங்க, ஸ்டோரேஜ் பேஸ்கெட் மாதிரி. ஸோ இந்த பெட்டை வந்து யூஸ் பண்ணுறோம் ஆக்சுவலாக, ஒவன் அப்படிங்கிற ஒரு பிராண்ட். ஸோ இது ஆக்சுவலாக சைடில் வந்து சின்ன சின்ன பில்லோஸோடவே வந்திருக்கு. இதை வந்து உள்ளே நாங்கள் ஃபிக்ஸ் பண்ணிடுவோம். ஸோ இதில் வந்து வியனை படுக்க வச்சோம் அப்படின்னா அவன் இப்படியும் அப்படியும் மூவ் ஆக மாட்டான், ஒரே இடத்துல வந்து செக்யூர்டாக இருப்பான். இப்படி தான் வந்து எப்போவுமே கூட்டிகிட்டு போகிறது. மேபி அவன் கொஞ்சம் வளர்ந்துட்டான் அப்படின்னா அவனுக்கே வந்து பழகிடும், உட்கார வச்சு கூட்டிகிட்டு போகலாம். ஸோ அது வரைக்கும் இந்த மாதிரி வந்து பிளான் பண்ணிடுவோம். போகும்போது அவங்களுக்கு வந்து இந்த கார்ல நம்ம ரிவர்ஸ்ல உட்காந்து போற ஃபீல் இருக்கும். நான் அவங்க சொன்ன உடனே எனக்கே வந்து ஒரு நிமிஷம் கன்ஃபியூஸ் ஆகி போய் ரிசர்ச் எல்லாம் பண்ணேன். பட் அதுக்கான சான்சஸ் கிடையவே கிடையாது. ஏன்னா நான் பார்த்த வரைக்கும் இப்படி வச்சிருக்கும் போது பேபிஸ் இன்னும் கூட ஹாப்பியா தான் ஃபீல் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி தான் போட்டிருந்துச்சு. நம்ம இப்படி தூக்கி வச்சுட்டு நடக்கும் போதும் வந்து அவங்களுக்கு ரிவர்ஸ்ல தான் ஃபீல் ஆகும். ஸோ ரெண்டுமே ஒண்ணு தானே. ஸோ எனக்கு தெரிஞ்சு இந்த மாதிரி இருக்கிறதுனால எந்த பிரச்சனையும் இருக்காது. எனக்கு தெரியல, மேபி யாருக்காச்சும் இந்த மாதிரி டவுட்ஸ் வந்தா தேவைப்படும் அப்படிங்கிறதுக்காக ஷேர் பண்றேன். ஸோ இதுதான் எங்களோட ஸ்ட்ராலரோட ஸ்டோரி. இதுல வந்து அவன் மெயினா பழகணும், அதனால டெய்லி வந்து வாக்கிங் கூட்டிட்டு போயிட்டு இருக்கோம். ஸோ ரெண்டு பேரும் விளையாடிட்டு இருக்க கேப்ல நான் போய் குயிக்காக கிளம்பணும். ஸோ நிறைய பேர் வந்து என்னோட ஃபீடிங் குர்த்திஸ் எங்கேருந்து வாங்குறீங்க அப்படின்னு கேட்டிருந்தீங்க. நான் வந்து பர்டிகுலராக வந்து இதுதான் அப்படின்னு எங்கேயும் வாங்குறதில்ல, நிறைய வந்து இன்னும் ரிசர்ச் பண்ணிட்டே இருக்கேன். எங்கெல்லாம் வந்து நல்ல நல்ல கலெக்ஷன்ஸ் கிடைக்குதோ அப்படியே வாங்கிட்டே இருக்கேன். இதுக்கு முன்னாடியே வந்து மெட்டர்னிட்டி ஃபீடிங் குர்த்தின்னு நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும் போதே சில கலெக்ஷன்ஸ் வந்து ஷேர் பண்ணேன். அது வந்து ப்ரெக்னன்சியில் எனக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு. இப்போ நான் வேர் பண்ணியிருக்க கலெக்ஷன் பார்த்தீங்கன்னா ட்ரீமி ஃபை அப்படிங்கிற ஒரு இன்ஸ்டாகிராம் பேஜ்லேருந்து வாங்கின கலெக்ஷன் தான். ஸோ அதுலேயே வந்து இன்னும் ஒரு 4-5 கலெக்ஷன்ஸ் இருக்கு. சோ எனக்கு வந்து ரொம்ப ஃபேவரட்னு பாத்தீங்கன்னா இந்த க்ளோஸ் நெக் பேட்டர்ன் தான். சோ இந்த குர்த்தியும் ஃபோன் பார்த்துட்டு இருக்கீங்களா, அவங்க அப்பா அவனை விட்டு ஃபோன் பார்த்த உடனே அவர் சவுண்ட் விடுறாரு. சோ எனக்கு வந்து பர்டிகுலரா இந்த மாதிரி க்ளோஸ் நெக் பேட்டர்ன் ரொம்ப பிடிக்கும். சோ அதுல வந்து ரெண்டு கலெக்ஷன்ஸ் இருக்கு, அதுவும் நீங்க செக் பண்ணுங்க. அதுல ப்ளூ வந்து இன்னும் கூட என்னோட ரொம்ப ஃபேவரட் ஆல்ரெடி. அண்ட் இன்னும் சில கலெக்ஷன்ஸும் இருக்கு, அது எல்லாமே நான் இப்போ உங்களோட ஷேர் பண்றேன். அவங்களோட டீட்டெயில்ஸ் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுறேன். அவங்க ரெண்டு பேரையும் வெளியே அனுப்பிச்சிட்டேன். ஓகே, என்ன சொல்ல வந்தேனே மறந்துட்டேன். ஓகே, ஸோ குவாலிட்டி வந்து ரொம்ப சூப்பராகவே இருக்குது, ரொம்ப லைட் மெட்டீரியலாக இருக்குது. சம்மர் வரனால வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அவங்க பேஜ் வந்து மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள், இன்னும் நிறைய கலெக்ஷன்ஸ் கூட இருக்குது. ஸோ இதான் அவங்களோட இன்ஸ்டாகிராம் ஐடி, செக் பண்ணி பாருங்கள். அண்ட் இன்னும் சில கலெக்ஷன்ஸ்லாம் எனக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஃப்யூச்சரில் அப்பப்போ உங்களோட ஷேர் பண்ணுறேன். அண்ட் முடிஞ்ச டெடிக்கேட்டட் வீடியோஸும் ஷேர் பண்ணுறேன். வீட்டிலேருந்து பார்த்தீங்கன்னா கிளம்பியாச்சு. வியனுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் இன்னும் கூட தூக்கம் வருது, தெரியல அவன் எப்படி ரியாக்ட் பண்ண போகிறான் அப்படின்னு. இப்படி சின்ன சின்னதாக அங்கங்கே கூட்டிகிட்டு போயிட்டு
அவனுக்கு பழக்கப்படுத்தணும். சும்மா ஏதாச்சும் வெளியே போகணும் அப்படின்னா கூட பயமா இருக்கும், இவன் இப்படி இவனுக்கு எப்படி ஓகேவா இருக்குமா இல்லையா அப்படின்னு. சரி அப்பப்ப கூப்பிட்டு போய் பழகுவோம் அப்படின்னு தான் சும்மா வெளில போயிட்டு இருக்கோம். எங்க போறோம்? ஹாய் சொல்லுங்க. ஹாய். கார்த்திக் இப்பெல்லாம் வந்து மாற்றதே இல்லை, பயங்கர பிஸியாக இருக்காங்க ஒர்க் பேபின்னு. அப்படி இப்படி கூட வீடியோ பார்க்க வரதே இல்லை, அப்படியே எடுத்தாலும் ஏன் என்ன ஏன் எடுக்கிற அப்படின்றாங்க. டச் விட்டு போச்சு போல. எப்போ உங்களை பேக் டு ஃபார்ம் எதிர்பார்க்கலாம் பழைய மாதிரி? இப்பெல்லாம் கெஞ்சணுமா இருக்கு, இப்படி ஏதாச்சும் மாட்டினாதான். எது ஒன் இயரா? ஓகே. ஆக்சுவலாக வந்து நீங்கள் எல்லாருமே நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தீங்க. இப்போ கூட பாருங்க, நான் வந்து பேசணும் கேமராவில், பேசிட்டு கிளம்பலான்னு சொன்னேன். நைஸாக அப்படியே கார் எடுத்துட்டோங்க. நான் இப்போ எப்படி பேசுறது? நீங்க தெரியவே இல்லையே. சோ நிறைய பேர் வந்து கேட்டுட்டே இருந்தீங்க, லைக் வியனை எப்போ வந்து காட்டுவீங்க, ஃபேஸ் ரிவீல் பண்ணுவீங்க அப்படின்னு. எப்படி ரிவீல் பண்ண போறோம்? எனக்கு எப்போ இருந்தாலும் ஓகே. நாளைக்கு இப்போ கூட ரிவீல். ஓகே. ஆக்சுவலாக நாங்கள் ரெண்டு பேரும் அப்படி தான், எங்களுக்கு எதுவுமே பிரச்சனை இல்லை, எப்போ ரிவீல் பண்ணாலும் நோ ப்ராப்ளம். பட் ஃபேமிலி ஒப்பீனியன்ஸும் மேட்டர்ஸ் இல்லையா, அதனால தான் வந்து ரிவீல் பண்ணாமல் இருக்கோம். ஓகே, நாங்கள் பிளான்லாம் பண்ணல, இப்போ தான் பண்ணோம், அப்போ தான் பண்ணோன்னு தெரியல. சீக்கிரமே பண்ணிடலான்னு தான் இருக்கோம். மேபி இன் ஒன் ஆர் டூ வீக்ஸ். எஸ். ஸோ சீக்கிரமே ரிவீல் பண்ணுறோம். மேபி என் ப்ரெக்னன்சி ஸ்டோரி வேணால் ஷேர் பண்ண உடனே நான் கண்டிப்பாக வியனை சீக்கிரமாக உங்கள் எல்லாருக்கும் ரிவீல் பண்ணுறேன். நாங்களுமே வெயிட்டிங் தான், உங்கள் எல்லாருக்கும் ரிவீல் பண்ணும். நீங்கள் எல்லாரும் என்ன சொல்கிறீங்க, கார்த்திக் மாதிரி இருக்காங்களா என்ன மாதிரி இருக்காங்களா? ஆனால் மோஸ்ட்டாக எல்லாரும் சொல்கிறது கார்த்திக் மாதிரி இருக்காங்க தான். வெரி ஃபியூ ஸ்மைல் ஒன்று மாதிரி இருக்குது, போனால் போட்டோன்னு சொல்கிற மாதிரி இருக்கும். ஆக்சுவலாக அவன் வந்து மிக்ஸ் தான், எங்கள் ரெண்டு பேர் கேமராலே தெரியல, எங்கள் ரெண்டு பேரோட மிக்ஸாக தான் எனக்கு தெரியறான். ஆனால் எனக்கும் லைட்டாக அப்படி தான் தெரியறான். பட் நிறைய பேர் சொல்கிறது என்னென்னா, பார்த்த உடனே அப்படியே கார்த்திக் மாதிரி இருக்காங்க அப்படின்னு. ஸோ நீங்கள் சொல்லுங்கள், பார்ப்போம். உங்கள் எல்லாரோட கமெண்ட்ஸ்க்காக தான் வெயிட்டிங். ஓகே ஓகே. சாய் பாயிண்ட் போறோம். எங்களுக்கு கழுத கெட்ட குட்டி. ஆமாம், எங்கேயும் போகிறதுக்கு இடம் இல்லை அப்படின்னா சும்மா சின்ன விசிட் போகணுன்னா சாய் பாயிண்ட் தான் போவோம். அங்கே பனானா கேக் வந்து என்னோட ரொம்ப ஃபேவரட். ஸோ போய் சாப்பிடுவோம். சாய் பாயிண்ட் அது இதுன்னு பயங்கரமாக பில்டப் கொடுத்துட்டு எங்கே இருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ரெஸ்டாரண்ட்டில் இருக்கோம். சேட்லி என்னாச்சுன்னா, சாய் பாயிண்ட் போகணும், இதுக்கு தான் ஓவராக எக்ஸ்பெக்ட் பண்ணி போகிறதில்ல. எங்கேயும் போகணும், அங்கே வந்து சுத்தமாக பார்க்கிங்கே ஸ்பேஸ் இல்லை. நிறைய ஐடி கம்பெனிஸ்லாம் இருக்கா, ஸோ அதை பேஸ் பண்ணி தான் வச்சுருக்காங்க. அதனால் பார்க்கிங்கே சுத்தமாக ஸ்பேஸ் இல்லை. ஸோ வியன் வச்சுட்டு தூரமாகலாம் பார்க் பண்ணிட்டு நடந்து போக முடியாது. சரின்னு வேறு ஒரு இடத்துக்கு வந்தோம். அங்கே வந்து சாய் பாயிண்ட் இருக்குது, லைக் ஃபுட் கோர்ட் மாதிரி. லைக் மெனுலேருந்து என்ன கேட்டாலும் எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் கீழேயே வந்து நாங்கள் யூஸ்வலாக போகிற எங்களோட ஒன் ஆஃப் த ஃபேவரட் ரெஸ்டாரண்ட் இருக்குது. ரொம்ப நாளாக வந்து ரெஸ்டாரண்ட் போகலான்னு யோசிச்சுட்டே இருந்தோம், போக முடியல. இன்றைக்கி வந்து சரி சும்மா இருக்கா அப்படின்னு பார்ப்போன்னு வந்தோம், இருந்துச்சு. சரி வந்ததுக்கு எங்கேயாச்சும் டிசப்பாயிண்ட் ஆகாமல் சாப்பிட்டு போவோம், ஏன்னா ரொம்ப நாள் ஆச்சு. லைக் எங்கேயாச்சும் போகணும் அப்படின்னு யோசிச்சுட்டே இருந்தோம். கடைசியில் இப்படி வந்த பேருக்கு டிசப்பாயிண்ட் ஆகிடுச்சா, அப்படியே வீட்டுக்கு போனால் நல்லா இருக்காது, இன்னும் மூட் ஆஃப் ஆகிடும். அதனால வந்து ஓகே இதாச்சும் இருக்கே அப்படின்னு வந்து சாப்பிட வந்திருக்கோம். ஆக்சுவலாக என்னென்னா, ஒரு பெரிய ட்விஸ்ட்டு, வியன் வந்து கொஞ்சம் இருட்டாக இருக்கனால கொஞ்சம் அழ ஆரம்பிக்கிறான். ஸோ கார்த்திக் வந்து கையில் வச்சு தட்டிகிட்ருக்காங்க. ஓகே, சக்ஸஸ்ஃபுல்லாக சாப்பிட்டு கிளம்புனா போதும்ன்றிருக்கு. ஸோ நான் வந்து சிக்கன் டிக்கா சாண்ட்விச் ஆர்டர் பண்ணியிருக்கேன். கார்த்திக் வந்து சிக்கன் பாப்கார்ன் ஆர்டர் பண்ணியிருக்காங்க. இஸ் த சீக்ரெட் ஆஃப் திஸ் எனர்ஜி. நான் வந்து டீ குடிச்சு முடிச்சிட்டேன். அப்போ டின்னர் இல்லன்டாடா.
No dinner, okay? Okay, Papu? No dinner. Statue will you ஸோ வீட்டுக்கு வந்தாச்சு. வீட்டுக்கு வந்த உடனே வியன் கொஞ்ச நேரம் தூங்கி எழுந்தான். கார்லேயே வந்து ஃபீட் பண்ணிட்டேன். பரவாயில்ல, தேங்க்ஃபுல்லி ரெஸ்டாரண்ட்ல வந்து அவர் தூங்கி எங்களுக்கு வந்து ஒத்துழைச்சிட்டாரு. ஸோ இப்போ டைம் பார்த்தீங்கன்னா அரவுண்ட் 7 இருக்கும். டெய்லியும் வந்து டம்மி டைம் கொடுப்போம், அட்லீஸ்ட் 3 times a டே வந்து கொடுப்போம். தேர்ட் வேக்சினுக்கு வந்து டாக்டர் கிட்ட போகும்போது என்னாச்சுன்னா அவங்க வந்து சொன்னாங்க லெட் எல்லாம் நல்லா ஸ்ட்ராங்காக ஸ்டேபிளாக இருக்கு, இன்னும் கூட நீங்கள் வந்து எக்ஸசைஸ்லாம் கொடுத்தீங்க அப்படின்னா இன்னும் கூட ஸ்ட்ராங் ஆகும். ஸோ டம்மி டைம் வந்து நிறைய கொடுங்க அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கு முன்னாடி வந்து நான் ஒரு ஒன்ஸ் தான் பண்ணுவேன், சம்டைம்ஸ் அது கூட பண்ண மாட்டேன். ஏன்னா டம்மி டைம் போட்ட உடனே வந்து பயங்கரமாக அழுவான், ஏன்னா முன்னாடி போகணும் அப்படின்னு சொல்லி அழுவான். ஸோ முன்னாடி ஆப்வியஸாக போக முடியாது, ஸ்டார்டிங்கே வந்து அழ ஆரம்பிச்சிருவான். அதனால் மோஸ்ட்டாக டம்மி டைமே போடாமல் இருந்தேன். பட் அந்த வேக்சினுக்கு அப்புறம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ட்ரை பண்ண சொன்னாங்க, டெய்லி ஒரு 2 minutes 5 minutes அப்படின்னு இன்க்ரீஸ் பண்ண சொன்னாங்க. ஸோ அப்படி பண்ணி நல்லாவே ஒர்க் அவுட் ஆச்சு. ஆக்சுவலாக என்னாச்சு அப்படின்னா ஒரு ப்ராப்பராக மேட் வாங்கிட்டோம் அப்படின்னா ஃப்ளாட்டாக வந்து அவனுக்கு ஒர்க் ஆகும் அப்படின்னு சொல்லி அமேசான்லேருந்து இந்த மேட் வந்து வாங்கியிருந்தேன். ரொம்ப நல்லாயிருக்கு, ஆக்சுவலாக நல்லா ஃப்ளாட்டாக இருக்குது. அதே டைம் வந்து அவங்களுக்கு ஹார்டாகவும் இல்லை, லைட்டாக ஒரு குஷன் ஃபீல் இருக்குது இந்த மேட்டில். அதோட திக்னஸ் வந்து ரொம்ப நல்லாயிருக்கு. அண்ட் அந்த மேட் மேலே இருக்க ஒரு டெக்ஸ்டர் வந்து வழுக்கிட்டலாம் போகாத மாதிரி ஒரு டெக்ஸ்டர் கொடுத்துருக்காங்க. ஸோ இது மேலே வந்து கொஞ்சம் போட்டால் அவனுக்கு கவந்துக்க ஈஸியாக இருக்குமோ அப்படின்னு வந்து நான் நினச்சேன். ஆக்சுவலாக என்னாச்சுன்னா 2 months இருக்கும் போதுலாம் நிறைய ட்ரை பண்ணுவான் கவுந்துக்கிறதுக்கு அப்போவே, ஆனால் ஒரு சப்போர்ட் கொடுத்தா கவுந்துப்பான். அதுக்கப்புறம் கொஞ்ச நாளைக்கு ட்ரையே பண்ணல. நான் டாக்டர்கிட்ட சொன்னேன். ஸோ அவங்க என்ன சொன்னாங்கன்னா லைட்டாக வந்து காலை வந்து லைட்டாக புஷ் பண்ணி விடுங்க அந்த ஹிப்பு பார்ட்டை மட்டும், ஸோ கண்டிப்பாக வந்து கவுந்துக்கிறதுக்கு ட்ரை பண்ணுவாங்கன்னு. அது நல்லாவே ஒர்க் ஆச்சு. அப்படியே பண்ணிகிட்டே தான் இருந்தோம். ஒரு நாள் ரேண்டமாக பார்த்தீங்கன்னா பெட்லேயே வந்து கவுந்துட்டேன். எக்ஸ்பெக்டே பண்ணல அன்றைக்கி. ஆக்சுவலாக பெட்டில் என்னென்னா ஈஸியாக இருந்துச்சு அவனுக்கு, அந்த பெட்ஷீட்டெல்லாம் வந்து டைட்டாக இப்படி க்ரிப்பாக பிடிச்சிட்டு கவுந்துக்க வந்து ஈஸியாக இருந்துச்சு. ஸோ ஓகே, மேட்டில் வந்து போட்டு ட்ரை பண்ணுவோம் அப்படின்னு ட்ரை பண்ணும்போது அவன் வந்து ஆக்சுவலாக ஒரு கழிச்சிக்க தான் லேட் ஆச்சு. ஒரு கழிச்சிட்டான் அப்படின்னா கவுந்துருவான். இப்போ மேட்டில் போட்ட உடனே வந்து அவனே ஒரு கழிச்சிக்கிறான் அண்ட் டக்குன்னு வந்து கவுந்துடுறான். எங்களுக்கே ரொம்ப சர்ப்ரைசிங்காக இருந்துச்சு. அண்ட் இந்த மேட்டில் போட்டதும் வந்து ஒரு 2 நாள் ஆச்சு ஆக்சுவலாக அவன் கவுந்துக்க, ஏன்னா இங்கே பிடிச்சிக்கலாம் எதுவும் க்ரிப்பாக இல்லைல்ல. அண்ட் இந்த கலர் கலராக இருக்கனால அதெல்லாம் வந்து தலையை தூக்கி தூக்கி பார்த்துட்டே இருப்பான். அப்புறம் ஒரு 2 நாள்லேயே பார்த்தீங்கன்னா திடீர்னு கார்த்திக் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க, நான் ஏதோ வேலையாக இருந்தேன், திடீர்னு அவரே வந்து கவுந்துக்கிட்டாரு. எக்ஸ்பெக்டே பண்ணல. நல்லா தான் ஒர்க் ஆயிருக்கு இந்த மேட் ஆக்சுவலாக. ஸோ கவுந்துக்கிட்டான் அப்படின்னா அவ்வளோதான், ஒரு 5 minutes தான் தாக்கு பிடிப்பான், அதுக்கப்புறம் முன்னாடி நகரணும், நகர முடியலையே அப்படின்னு ஃபஸி ஆயிடுவான். எனிவே இந்த ஃபர்ஸ்ட் மைல் ஸ்டோன் பார்க்கவே ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. ஸோ ஒரு நாளும் வந்து இப்படி தான் ஓடிட்டு இருக்கு. இப்போ 3 months ஆயிடுச்சா? ஸோ லைக் 3 months கம்ப்ளீட் பிளஸ் ஒரு 1/2 month ஆயிருக்கு. ஸோ என்னன்னா பயங்கரமா வந்து வாயில கை வச்சுட்டே இருக்கான் எந்நேரம். ஸோ வந்து பயமா இருக்கு ஏதாச்சும் வாயில வச்சுக்க போறான். கையில விளையாட்டு பொருள் கொடுத்தா கூட எடுத்து எடுத்து வாயில வச்சுக்கிறான். ஸோ அது வந்து நார்மல் தான் அப்படின்னு டாக்டர் கேட்ட போல சொன்னாங்க, வரி பண்ணிக்காதீங்க, அது அவங்களோட கம்ஃபர்ட்காக தான் வச்சுக்கிறாங்க அப்படின்னு சொன்னாங்க. ஸோ நாங்களும் வந்து பெருசா கண்டுக்கிறது இல்லை, நேரம் வாயில வச்சுட்டு கையை சப்பிட்டே இருக்கான். வேற என்னன்னா எப்ப பார்த்தாலும் என்டர்டெயின் பண்ணுங்க, கூட விளையாடிட்டே இருக்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். நகரவே விடுறது இல்லை. கரெக்டாக போய் படுக்க வச்சாலும் அவனுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியுது. தூக்கிட்டு போய் பெட்டில் படுக்க வைக்கிறாங்க, தூக்கியே வச்சுருங்க அப்படின்னு சொல்கிறான். ஸோ இந்த மாதிரி நிறைய அவருக்கு வந்து தெரிய ஆரம்பிச்சிச்சு. ஸோ இப்படி தான் போயிட்டுருக்கு. நல்லா இருக்கு, நிறைய நாட்டியாக இருக்கும். ஸோ எனி டைம் பிஸியாக வச்சுருக்காருங்களே. ஸோ இதோட நான் என் பண்ணிக்கிறேன். ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு. வியன் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் லைக் 8:30 ஆர் மேக்ஸிமம் 9:30 அதுக்குள்ளே தூங்கிடுவான். முடிஞ்ச அளவுக்கு வந்து இந்த ஸ்லீப் ட்ரைனிங் இன்னும் நாங்கள் கொடுத்துட்டு தான் இருக்கோம். அவரை தூங்க வச்சிட்டோம் அப்படின்னா நாங்கள் அதுக்கப்புறமா டின்னர் சாப்பிடுவோம். ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் அப்படின்னு. உங்கள் எல்லாரையும் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய். Satin pillows on the inside.